எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த எலெக்ஷன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். காரணம் என்னென்னா, இரு பெரும் ஆளுமைகள் இல்லை. ஃபஸ்ட் டைம் அவங்க இல்லாமல் ஒரு எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நடக்குது, சட்டசபைக்கு நடக்குது. இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்களும். அதனால தான் இந்த தடவை எலெக்ஷனில் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் சில சூழ்நிலைகள்னால அவர் விலகி போயிட்டார், அது வேறு காரியங்கள். பட் இருந்தாலும் வெற்றிடம் இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள். அவங்களோட கை சற்றே ஓங்கி தான் இருக்குது. அவங்க தான் வந்து இப்போ பார்கெயின் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இரண்டு கூட்டணிகளிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நிலவரம் என்ன, யார் அங்கேருந்து பிரிஞ்சு இந்த சைடில் போய் சேர்றா, யார் எத்தனை சீட்டு கேட்குறா, யார் என்னெல்லாம் பதவிகள் கேட்குறா அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக ஆராயிறதுக்கு தான் இந்த காணொலி பண்ணுறோம். இதை ரெண்டாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம திமுக கூட்டணியில் என்னெல்லாம் பிரச்சனைகள், என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியில் என்ன பிரச்சனைகள், அங்க என்ன நிலவரம் அப்படின்னு பார்ட் டூல பார்ப்போம். இப்போ இந்த திமுக கூட்டணியில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், திமுக, விசிகே, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் எம்எம்கே, இரண்டு முஸ்லீம் கட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்திய ஜனநாயக கட்சி, அதுக்கப்புறமா வந்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகம். இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இப்போ சீட் அலோகேட் பண்ண போகிறாரு, 234 எத்தனை கூட்டணிக்கு எத்தனை திமுக தனித்து போட்டியிடுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் எந்த விதமான ஒரு தெளிவான அறிக்கையும் அவங்க சைட்லேருந்து வரலனாலும் திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வருது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம எதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள். நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துருப்போம், திரு திருமாவரன் அவர்கள் ஹிந்துக்களுக்கு அகேன்ஸ்டாக சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது இந்த டைமில் அவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் திமுக அலையன்ஸில் ரொம்பவே ஜாஸ்தி. இவருக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கலனாலும் இவருக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த கொங்கு ஏரியாலையும் நார்த் தமிழ்நாடுலேயும் இவருக்கு ஸ்பெசிஃபிக் ஓட் பேங்க் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சதர்ன் தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டிலலாம் பெருசாக இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும் இந்த நார்த் அண்ட் இங்கே ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா, திரு துரைமுருகன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சார். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட ஓன் சின்னத்தில் தான் நிற்போம், உங்கள் சின்னத்தில் நிற்க மாட்டோம்னு. காரணம் என்னென்னா, இப்போ தொங்கு சட்டசபை ஹங்க அசம்பிளி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, எங்கள் சிம்பிளில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு போஸ்ட் எலக்டோரல் அலையன்ஸ், எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலாம், அந்த ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சிகள், மதிமுக இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சின்னத்தில் போட்டியிட விரும்பினாங்க. பட் அதுக்கு வந்து பெருசாக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா இப்போ அவங்க ஓன் சின்னத்தில் போட்டிட்டாங்க அப்படின்னா குரடாவை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஓன் சின்னத்தில் போட்டி போடாமல் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் அவங்க குரடாவை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் இதில் முக்கியமான இருக்குது. அடுத்தது மதிமுக. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி இந்த சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் அவங்க இங்கே விட்டு போனால் அவங்களுக்கும் ஒரு தனி வரவேற்பு எல்லா சைட்லேயும் இருக்குது. காரணம் என்னென்னா, இவர் வந்துட்டு இந்த பட்டியலினத்து மக்களோட ஓட் பேங்க்கை ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணியிருக்காரு. ஆனால் மதிமுக, அதாவது நம்மளோட வைகோ சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கட்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 சீட்டு முதல்ல கேட்டதாகவும், அது குறைஞ்சு தம்பி டெம்போவெல்லாம் வச்சு கடத்தியிருக்கேன்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 6 சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கடைசியாக ஒரு 6 சீட்டில் இவர் ஃபைனலைஸ் பண்ண மாதிரி நமக்கு தெரிய வருது. இவருக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. விசிகேக்காவது ஓரளவுக்கு டிமாண்டு இங்கே அங்கே எல்லாம் இருக்குது. காரணம் என்ன, அவங்க தலித் ஓட் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மதிமுகவுக்கு வேறு எந்த ஒரு கூட்டணியும் எடுத்துக்க மாட்டாங்க, பெருசாக அவர் கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால இவர் அவரோட டிமாண்டை கொஞ்சம் சாஃப்டாக தான் வச்சுருக்காங்க. சரி போட்டோம் தம்பி, அவ்வளோ இல்லைனாலும் 20 சீட்டு கொடுங்க நீங்கள், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த கட்சியை ஒன்று சேர்த்துருவோம், அதுக்கப்புறமா எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி மட்டும் கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேக்டோரில் ஒரு டீலிங் போனதாக நமக்கு தகவல் வந்து சேருது.
ஆனால் இந்த பேக்டோர் டீலிங் எல்லாமே நம்மளோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் ஃபெயில் ஆகி போய்விட்டன அப்படிங்கிற மாதிரி மதிமுக தலைவர் வைகோ ஃபீல் பண்ணுறாரு இப்போ. காரணம் என்னென்னா, 6 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி திமுக சைடு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எதுக்கு இவருக்கு இவ்வளோ சீட்டு கொண்டு போய் கொடுக்கணும்? காரணம் என்னென்னா, திமுகனால தான் மதிமுகவுக்கு பெனிஃபிட்டே தவிர மதிமுகனால திமுகவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு திமுக வட்டாரங்கள் பேசியிருக்கு. அதனால் இவங்களுக்கு கொண்டு போய் சீட் கொடுக்கறதுக்கு பதிலாக திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகள் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து திமுகக்குள்ளே நிலவுது. அடுத்ததுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள். கம்யூனிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு இருக்குது. கம்யூனிஸ்டோட கூட்டணி வைக்காமல் சட்டசபையில் ஜெயித்த ஒரே கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. 2016 மேடம் ஜெயலலிதாவோட தலைமையில் பண்ணாங்க. ஆனால் எப்பவுமே நீங்கள் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, 1967 அப்புறம் எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்டு சில இடத்துல அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும். ஸோ இவங்க இப்போ வந்து திமுக கூட்டணி கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 சீட் டிமைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து. அதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னதான் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, சிபிஎம்க்கு 7, சிபிஐக்கு 6 அப்படின்னு கேட்டதாகவும், இவங்க ரெண்டு பேர் அட்லீஸ்ட் 10 10 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், இப்போ ஃபைனலாக அவங்க 6+6 12 சீட் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் நமக்கு தெரிய வருது. ஸோ 6+6 12 சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து திமுகவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு நேஷனல் லெவலில் ஓரளவுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ காங்கிரஸ் விலகி போகிற ஒரு நிலை வந்து அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க கூட எப்பவுமே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கு. பிளஸ் அவங்க டிமாண்ட்ஸும் பெருசாக எப்பவும் வைக்க மாட்டாங்க. 6+6 12 தொகுதி தான் கேட்குறாங்க. 2 கட்சிகளோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. எந்த ஆட்கள் திமுக கூட்டிலிருந்து பிச்சுட்டு போனாலும் சரி, கம்யூனிஸ்ட் கூடவே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது முக்கியமான இடத்துக்கு வருவோம், காங்கிரஸ். 50 வருஷமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, மேல்மாடியில் ரெய்டு நடந்துட்டு இருக்கும்போது கீழே எத்தனை கூட்டணி பேசலாம் அப்படின்னு திமுகவும் காங்கிரஸும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சீட் எடுத்துட்டு எலெக்ஷனை சந்திச்சாங்க 1980களில். அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி, அதோட நிலைமை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 தொகுதி கொடுத்து அப்புறம் 40 தொகுதி கொடுத்து இப்போ கடைசியில் 25 தொகுதி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதா நமக்கு தெரிய வருது. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு திரு ராகுல் காந்தி டைரக்டா வரும்போது ராகுல் காந்தி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மீட் பண்றாங்க. ஸ்டாலினையும் வேற யாரையுமே அவர் மீட் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு பெரிய நேஷனல் யூத் லீடர்ஸ் மீட் பண்ண மாதிரி ஒரு சிம்பாலிசத்தை வெளியே காட்டலாம், அதான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன, புதுச்சேரியில் ஒரு பிரச்சனை வெடிக்குது. புதுச்சேரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக வந்து காங்கிரஸை மெல்ல மெல்ல கழட்டி விட்டு ஜெகத் ரட்சகன் தலைமையில் இந்த 1 இயர் ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல அவரை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காங்கிரஸை அப்படியே கழட்டி விட்டலாம். காரணம் என்ன, திமுகவோட ஹெல்ப்னால தான் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது. ஸோ அதை எதுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாமே அப்படின் மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்குது, அது அங்கே நடக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு 18 சீட்டுக்கு மேலே இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மெசேஜை ராகுல் காந்திக்கு சொன்னதாகவும், அதனால் ஆத்திரமடைந்த ராகுல் காந்தி அவர்கள் அவர் அங்கேயே தனியாக சாப்பிட்டு சென்னை போய் அறிவாலயம் போய் யாரையும் மீட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிட்டதாகவும் நமக்கு தகவல் வருது. இதே போல் இப்போ 23ஆம் தேதி அவர் திருப்பி வரும்போது கூட ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண மாட்டாங்க, தனியாக இவங்க நின்று ஒரு 3வது அணி ஃபார்ம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. திமுக இன்னொரு தடவை தன்னை மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக நினைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பாண்டிச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஆட்சி பிடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இது ஹெவியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த கூட்டணி பிடிக்கிறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆதிக்கம் யார்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரீசன் அவர்களும் அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உதயநிதி அவர்கள் உள்ளே வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது சபரீசன் அவர்களுக்கு பிடிக்கல. இது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கம் மயிலாப்பூர் தொகுதியில் போயிட்டு கூட்டணியை பற்றி இவர் பேசிட்டு வந்திருக்காரு. திமுக வேட்பாளர் தான் இங்கே நிற்பாங்க அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காரு. எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இதை பற்றி பேசாமல் டைரெக்டாக போய் பேசியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு சலசலப்பு, ஒரு அதிருப்தி உள்ளே உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸும் கமலும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய புகைச்சல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் திமுக தரப்பில் இன்னும் அவங்க யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபியை பகைச்சிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நமக்கு சென்ட்ரலில் ஒரு ஹோல்டு இருக்குது அப்படின்னா கம்யூனிஸ்ட்டு எப்பவும் நம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சவுண்டு நம்ம இந்த தமிழ்நாட்டை தாண்டி பேசப்படணும் அப்படின்னா காங்கிரஸோட முக்கியத்துவம் இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸுக்கு நிறைய கொடுத்து அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய டைலமாவே
சென்டரில் ஒரு ஹோல்டு வேணும், ஆனால் அட் த சேம் டைம் ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும், கம்மியான சீட்டு கொடுக்கணும், ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஜாஸ்தி, கம்மியான சீட்டு கொடுத்து காங்கிரஸை உள்ளே தக்க வைக்கணும், அப்படி தக்க வைக்க முடியல அப்படின்னா அவங்க போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு திமுக இப்போ வந்துருச்சு. திமுக கூட்டணியில் இந்த முஸ்லீம் கட்சிகள் இப்போ ரொம்பவே முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தரப்பில் எந்த முஸ்லீம் கட்சிகளும் கூட்டணியில் இப்போ இருக்க மாட்டாங்க. அங்கே பிஜேபி இருக்கிறதுனால எந்த ஒரு முஸ்லீம் கட்சிகளும் அங்கே கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஓவைசி தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு வருவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது திமுகவை சார்ந்த மஸ்தான் அங்கே போய் அவரை சந்திச்சு இதுக்கு ஒரு மைனாரிட்டி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க பார்த்தீங்களா ஜனவரி 6 வாக்கில், அதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தான் போன மாதிரி மீடியாலாம் பேசிச்சு. பட் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு மற்ற சோர்சஸ் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா இவர் போய் இங்கே இருக்கிற நிலவரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும், இங்கே இருக்கிற முஸ்லீம் கட்சிகள் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க பெருசாக ஹாப்பியாக இல்லை. காரணம் என்னென்னா இவர் தான் அங்கேருந்து வந்து அந்த வெளியூர் ஆட்டக்காரரோ என் உள்ளூர் ஆட்டக்காரரோட பெருசாக வித்தை கற்று வச்சுருக்காரோ அந்த மாதிரி ஒரு புகைச்சல் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ ஓவைசி அவர்கள் இங்கே வந்து இந்த முஸ்லீம் ஓட் பேங்க் எல்லாம் எடுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ இந்த விஷயத்தை திமுக அங்கே தெரிவித்ததாகவும் இந்த எலெக்ஷனில் தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, காரணம் என்ன முஸ்லீம் ஓட் பேங்க்லாம் பிரிஞ்சிரும், ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் பிரிஞ்சிரும், அதனால யாருக்கும் பெனிஃபிட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை சொன்னதாகவும் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு கட்சி திமுக தரப்பில் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்தில் எந்த ஒரு பெருசாக ஒரு கோட்பாடோ ஒரு ஐடியாலஜியோ எதுவும் கிடையாது, அவங்க ஒரு புது கட்சி, திமுக சைடில் போனால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 41 சீட்டு கேட்டதாகவும் அதில் 20 சீட்டு பக்கத்தில் இவங்க கொடுக்கறதுக்கு ஓகே ஆனதாகவும் நமக்கு தெரிய வருது. காங்கிரஸை வந்துட்டு அவங்க கழட்டி விட்டாங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் ஒரு பெட்டர் அடிஷனாக இருக்கும். காரணம் என்ன, இது ஏற ஓட்டு வங்கி, காங்கிரஸ் வந்து இறங்குற ஓட்டு வங்கி. ஸோ காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டுக்கு பதிலாக இந்த கமல் அவர்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் திரு கமல் அவர்கள் இன்னும் 20-25 நாளைக்கு வெளியே வர முடியாது. காரணம் என்ன, அவர் ஒரு சர்ஜரி பண்ணுறாரு. ஸோ எப்பவும் போலவே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ட்விட்டர் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்விட்டரில் அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ காங்கிரஸா இல்லை மக்கள் நீதி மையமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பதிவு நிதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா 117 சீட் எடுத்தால் வின்னு. திமுக என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா 130 சீட்டுக்கு மேலே தனியாக ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். காரணம் என்னென்னா அதை விட ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 170-180 சீட்டில் திமுக தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். பாக்கி ஒரு 50-60 சீட்டு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இதை விட கீழே இறங்கிறதுக்கு திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் சீட்ஸை தனியாக கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னென்னா இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி ஆன்டி இன்கம்பன்சி எதிர்வலை ஜாஸ்தி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 10 ஒருத்தங்க ஆட்சியில் இருந்துட்டாங்க, அதுக்குண்டான எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும், அதை நம்ம அறுவடை பண்ணும் அப்படிங்கிறது திமுகவோட கருத்தா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 174 சீட்டு திமுக தனியாக கண்டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பாக்கி கள நிறுவனங்கள் எப்போ வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். பார்ட் 2 அதிமுக கூட்டணியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போடுவோம், அதையும் பாருங்கள். ஸோ இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.